முதல் ஸ்தலம். இறைமகன் இயேசு மரண தீர்ப்புக்கு உள்ளாகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அன்று கெட்சமணி தோட்டத்தில் 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு யூதாஸ் இயேசுவை தலைமை குருக்களுக்கும் மூப்பர்களுக்கும் காட்டி கொடுத்தான். அவர்கள் அவரை பிடித்து அடித்து பலவாறு பழித்து பேசலாயினர். பொழுது விடிந்தது. மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் ஒன்று கூடி தங்கள் நீதிமன்றத்திற்கு அவரை கூட்டி போய் பின்வரும் வினாக்களை எழுப்பினர். உண்மையை சொல், நீ மெசியாவா? நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள். நான் உங்களை வினவினாலும் நீங்கள் விடையளிக்கவோ மாட்டீர்கள். இனிமேல் மனுமகன் வல்லமை உள்ள கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பார். அப்படியானால் நீ கடவுளின் மகனா? நான் கடவுளின் மகன் என்று நீங்களே சொல்கின்றீர்கள். நமக்கு இன்னும் சாட்சியம் இதற்கு? இவன் வாயிலிருந்து இதை கேட்டோமே. வாருங்கள், இவனை பிளாத்திவிடம் அழைத்து செல்வோம். நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன? இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் கொண்டு வந்திருக்க மாட்டோம். இவன் மாபெரும் குற்றவாளி. தன்னை கடவுளின் குமாரன் என்றான். ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்றான். மக்களிடையே கலகம் உண்டாக்கி உள்ளான். சிசாருக்கு வரி செலுத்த வேண்டாம் என்றும் தான் யூதர்களின் அரசன் என்றும் கூறிக்கொள்கின்றான். நீ யூதர்களின் அரசனா? நீர்தான் சொல்லுகின்றீர். உனக்கு எதிராக இத்தனை குற்றம் சாட்டுகின்றார்களே, உன் காதில் விழவில்லையா? இயேசு பதில் பேசாமல் மௌனமாக இருக்கிறார். நான் பாஸ்கா திருவிழா தோறும் நீங்கள் விரும்பும் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம் தானே. ஆகவே இப்பொழுது நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசையா அல்லது இந்த இயேசுவையா? பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை விடுதலை செய்யும். அப்படியானால் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இவனுடைய ரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன். அழைத்து செல்லுங்கள், அது உங்கள் பாடு. அன்பார்ந்தவர்களே, அபாண்ட தீர்ப்பின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள என்னோடு நடந்து வாருங்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், தயவாயிரம். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் மேல் பாரமான சிலுவையை சுமத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். படைவீரர்கள் இயேசுவை அரண்மனைக்கு வெளியே நடத்தி சென்று அங்கே இருந்த போர் வீரர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தனர். அவனுடைய ஆடைகளுக்கு மேல் செந்நிற போர்வையை போத்துங்கள். இருங்கப்பா, யூதருடைய ராஜாவுக்கு கிரீடம் வேண்டாமா? இந்த முள்முடிய தலையில வச்சு விடுங்க. இன்னும் ஒண்ணு குறைவா இருக்குத, செங்கோல் வேணாமா ராஜாவுக்கு? அந்த பெரம்ப கையில் கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் போடுங்க, அரசனை தொண்டை நீட்டு வணங்குவோம். யூதரின் அரசே வாழி. எங்கப்பா இவனுடைய தண்டனை மரம்? கொண்டு வா, அவன் மீது சுமத்துங்கள். என் நண்பர்களே, சிலுவையை மட்டும் நான் சுமைக்கிறேன் என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் அது பாரமானதுதான். அது வேதனை தருவதும் கூட. என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவு செய்கின்றேன் என்பதால் அது எனக்கு இன்பமே. சிந்தித்தால் உணர்ந்து கொள்வீர்கள். சுட்டறிக்கு மெயிலில் பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேம் வீதி வழியாக திருமகன் பயணமாகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். என்னப்பா அது, 38 ஆண்டுகளா நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்த ஒருவனை பார்த்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நடன்னா இன்னைக்கு இவனே கீழே விழுவுறானே? அது மட்டுமாப்பா, 7 பேய்களை மகதலா மரியாவிடம் இருந்து ஓட்டியவனாச்சே. அட, இவ்வளவு ஏனப்பா? இறந்த லாசர 3 நாள் கழித்து எழுந்து வான்னு சொன்னவனாச்சே, இன்னைக்கு இவனே தடுமாறி விழுவலா? என்னோடு நடந்து வரும் நண்பர்களே, அறிந்து மறியாமலும் செய்த தவறுகளினால்
உங்களில் அநேகர் விழுந்து விடுகின்றீர்கள். நான் சுமக்கும் இந்த பாரமான சிலுவையின் வழியாகவே உங்களை தீமைகளிலிருந்து எழுந்து நடக்க வைக்க வேண்டும் என்பது என் தந்தையின் விருப்பம். இதை சிந்தையில் கொண்டால் தெளிவு பிறக்கும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். நான்காம் ஸ்தலம், இயேசு தன் அன்பு தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அன்பு மகனின் துன்ப வேதனையை எந்த தாய்தான் சகித்திருப்பாள்? அன்னையின் உதடுகள் பேசவில்லை, உள்ளம் பேசியது. மகனே, உன்னை தொட்டிலும் தோல்வியிலும் நெஞ்சிலும் சுமந்து நின்றேனே. இன்று போதிலும் பெரிதுவக்கும் திருமகனை இப்போது ஊன்றி வைக்கும் சிலுவையில் பார்ப்பதற்கோ உயிர் படைத்தேன். இதற்காகத்தானோ 10 மாதம் உன்னை பத்திரமாக சுமந்து பெற்றெடுத்தேன். குற்றவாளி கொண்டில் நிற்க வேண்டியவர்கள் குற்றமற்ற உன்னையா தீர்ப்பிட்டு விட்டார்கள்? விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை அல்லவா வீறு கொண்டு எழுந்து விடுவித்தாய்? இப்ப நான் யாரிடம் சொல்வேன்? எங்கு முறையிடுவேன்? ஐயோ, என் அன்பு மகனே, மடிகின்ற மாந்தரை எல்லாம் மீட்டுக் கொள்வதற்கு தான் பார சிலுவையோ? ஆகட்டும் என்று அடிபடிந்தனே, அது இந்த நாளுக்கு தானோ? அதுவும் இந்நிலையில் உன்னை பார்ப்பதற்கு தானோ? இறை சித்தம் அதுதான் என்பதால் துணிவோடு செல் மகனே, உன் அன்னை உன்னோடு. அம்மா, நான் திருவிழா கூட்டத்தில் காணாமல் போய்விட்டேன் என்று என்னை தேடி வந்தபோது ஆலயத்தின் நடுவில் அறிஞர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த வேளையில் நான் ஒன்று சொன்னேன், நினைவிருக்கிறதா? என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அம்மா, நான் வருகின்றேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஐந்தாம் ஸ்தலம், இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். சிலுவையை சுமந்து செல்ல இறைமகன் இயேசு சக்தியில்லா நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார். ஏன்பா, கடைசி வரைக்கும் இவன் சிலுவையை சுமந்து வருவானா? இவனை சிலுவையில உயிரோடு அரைந்து கொள்வதுதானே நமக்கு வெற்றி. இப்பொழுதே சோர்ந்து போகிறானே, என்ன செய்யறது? அதோ அங்க ஒருத்த வரா, அவனை பிடிங்க. இவன் சிலுவையை சுமக்க இவனுக்கு உதவி செய். என் தேவனே, குற்றமற்ற உம்மை குற்றவாளி ஆக்கி, பாவமற்ற உம்மை பாவியாக்கி, மாசற்ற உம்மை மாசு உள்ளவராக்கி, அநீத தீர்ப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். எந்த குற்றமும் செய்யாத நீ புண்ணியவான். நீ உம்முடைய சிலுவை சுமப்பதற்கு உண்மையிலே நான் கொடுத்து வச்சவன் சாமி, உண்மையிலே நான் கொடுத்து வச்சவன். சீமோனி, உலகம் முடியும் வரை உன் பெயர் என்றும் நிலைத்திருக்கும். என் சகோதரனே, உன்னை சுற்றி பார். எத்தனையோ பேர் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு தாங்க முடியாத சுமைகளை தோளிலும் இதயத்திலும் தாங்கி நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிலர் கண்ணிலே நீரேதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். சிலர் சிரிக்கவும் முடியாமல் அழவும் முடியாமல் பாதி சிரித்து பாதி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் சீமோன் எனக்கு உதவி செய்கிறார். துன்புறும் தொழர்களின் அருகில் இருக்க வேண்டுமாய் உங்களை இன்று அழைக்கின்றேன். இதைதான் என் தந்தையும் விரும்புகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஆறாம் ஸ்தலம், வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை தொடைக்கின்றாள். மனதிற்குள் வெரோனிக்காவின் நினைவுகள். பாவம், இயேசுவின் அழகு திருமுகம் இப்படி இரத்த கரையினாலும் முள்முடியின் கொடுமையினாலும் அலங்கோலமாகிவிட்டதே. நாம் சென்று புண்ணியரின் முகத்தை தொடைத்தால்தான் என்ன? முரடர்கள் என்னை அடிப்பார்களோ? அடித்தால்தான் என்ன? இயேசுவுக்காக, இந்த உத்தமருக்காக எதற்கும் துணிந்து செல்வேன். ஏன், என் உயிரையும் கொடுப்பேன். ஆண்டவரே, என் போதகரே. ஏய், நில்லு, எங்கே செல்கிறாய்?
என் ஆண்டவரை காண. இன்று அவன் எங்களின் குற்றவாளி. யார் குற்றவாளி? நீங்களா என் தேவனா? அண்ணாஸ் கைப்பாசிடம் கேட்டுப்பார். இவன் செய்த குற்றங்களை சொல்வார்கள். குணம் பெற்ற ஆறுதல் பெற்ற எத்தனை மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்டுப்பார். இவர்தான் மீட்பர் என்பன். இந்த உத்தமர் ஏன் இப்படி சித்திரவதை செய்கின்றீர்கள்? என் உயிரை கொடுத்தாவது எனது ஆண்டவருக்கு ஏற்பட்ட நிந்தையை நான் போக்குவேன். தேவனே, என் நேசரே, தேவா, உன் அழகு திருமுகம் பொழிவிழந்து விட்டதே. உன் மாசிலா முகம் திருமுகம் வாடிவிட்டதே. இரத்தம் வழிகின்றதே. முள்முடி உன் கண்களை துளைக்கின்றதே. தேவா, ஏன் இந்த கொடுமை? அற்புதம், அற்புதம், என்ன ஆச்சரியம்! என் உறுதிக்கு சாட்சியாக உன் அழகு திருமுகம் துணியில் பொதிந்து விட்டதே. பிரபோ நாதா, உன்னை மறவேன், உன்னை மறவேன். வெரோனிகா, உனக்கு ஒன்று நினைவிருக்கின்றதா? ஒரு முறை சொன்னேன், என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராய் உள்ளான், என்னோடு இருப்பவன் சேகரிக்கின்றான். என் பாடுகளில் துணிச்சலாய் உதவ வந்த உனக்கு என் திருமுகத்தை பரிசாக தந்தேன். என்னோடு இருக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் என் உயிரை தந்து வெற்றி வாகை பரிசாக தருவேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். என்ன இவன் பாசாங்கு செய்கின்றானா? விழுந்து விழுந்து நடக்கிறான். அடிமேல் அடி வைத்தாதான் இவன் ஒழுங்க வருவான். என் இனிய நண்பனே, பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்று சொல்லியே பலமுறை தீமை என்று அறிந்து நீங்கள் விழுகின்றீர்கள். உங்களை தேடும் இந்த சிலுவை பயணத்திலும் உயிருள்ள ஆலயமாகிய உங்கள் மீது கொண்ட ஆர்வத்தால் நானும் பற்றி எறிந்து பதறி விழுகின்றேன். உங்களை கண்டடையும் வரை பயணம் தொடர எழுந்து நடக்கின்றேன். என் கரம் பற்றி எழுந்து என்னோடு நடந்து வா. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எட்டாம் ஸ்தலம். இயேசு ஜெருசலேம் நகர பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவையும் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். எருசலேம் பெண்களே, யாயிர் என்ற இளைஞரின் மகளை உயிர்ப்பித்து அந்த மக்களுக்கு ஆறுதலை தந்ததை நினைத்து நீங்களும் கவலை கொள்ளாமல் ஆறுதல் அடையுங்கள். ஏன் அழுகின்றீர்கள்? எனக்காக அழாதீர்கள். உங்கள் பிள்ளைகளின் விசுவாச வாழ்விற்கு தடையாக இருந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி அழுங்கள். திருச்சபையின் போதனைகளை பின்பற்றாமல் புறமுதுகு காட்டி ஓடியதை நினைத்து அழுங்கள். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் அக்கறை இல்லாமல் அவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக வாழாத நேரங்களுக்காக மனமருந்தி கண்ணீர் விட்டு அழுங்கள். ஜெபிக்கும் குடும்பங்களாக வாழாத நேரங்களுக்காக அழுங்கள். இறை வார்த்தைக்கு போதிய கவனம் செலுத்தாமல் இருந்ததை நினைத்து அழுங்கள். இவற்றையெல்லாம் செய்தால் அதுவே நீங்கள் தரும் ஆறுதலாக இருக்கும். அதைதான் என் தந்தையும் விரும்புகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஒன்பதாம் ஸ்தலம். மூன்றாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். பட்ட மட்டை விழலாம், பச்சை மட்டை விழலாமா? இறந்தவன் விழலாம், உயிருள்ளவன் விழலாமா? மனிதன் விழலாம். மனிதனை படைத்த இறைவனே விழுந்தால்? இம்முறை தேவன் தரையில் படுத்தே விட்டார். அவர் கால்கள் தொடர்ந்து நடக்க மறுத்துவிட்டன. அவரது தோல் சுமையால் துவண்டு போய்விட்டது. அவரது கண்கள் தொடர்ந்து திறந்திருக்க மறுத்துவிட்டன. கை கால்கள் சிலுவையை தொட மறுக்கின்றன, போராட்டம் நடத்துகின்றன. அவருடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் ஒரே சோர்வுமயம். கல்லிலும் முள்ளிலும் இரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வந்த பாதங்கள் எண்ணற்ற கசை அடிகளால் மேனி முழுக்க இரத்தமயம். துக்கத்தால் துவண்டு போய் தரையிலே விழுந்து விட்டார். ஆனால் அவர் படுத்த மண் மெத்தையாகவே தென்பட்டது. ஆனாலும் மனிதா, அவர் சற்றும் ஓய்வெடுக்காமல் தொடர்கின்றார் பயணத்தை. என் பிரிய மக்களே, எது சரி, எது தவறு, எது பாவம், எது புண்ணியம், எது நீதி, எது அநீதி என்று மனத்தெளிவு இல்லாதனால்தான் மது, மாது, போதை இவற்றுக்கு அடிமையாகின்றீர்கள். சிலர் குடும்ப ஒற்றுமைக்காக சமூக நலனுக்கு ஊறு விளைவிப்பவர்களாக இருக்கின்றீர்கள். இன்னும் இது போன்று பல்வேறு தீமைகளில் விரும்பியே தங்களை அடிமையாக்கிக் கொள்கின்றீர்கள். இறை தந்தையின் மீட்பு திட்டத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு என்பதை ஆய்ந்து உணர்ந்து தீமைகளிலிருந்து எழுந்து எக்காலத்திற்கும் அவற்றையெல்லாம் சிலுவையில் அறைந்து போட என்னை போல் எழுந்து வாருங்கள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். பத்தாம் ஸ்தலம், இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவி இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். இவன் போட்டிருக்கிற அங்கி இவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இவங்க அம்மா கைப்பட நெஞ்சதாம்ல. என்னப்பா சொல்ற, அப்ப சின்னதால இருந்திருக்கும், இப்ப இவன் போட்டிருக்கிறது ரொம்ப பெருசால இருக்குது. ஆடா இது தெரியாதா, இவன் வளர வளர அந்த அங்கேயும் பெருசாகிட்டே வந்துடுச்சாப்பா. சரி, இவன் மேல் உள்ள அங்கியை களைவோம், பிறகு நம்ம சீட்டு போட்டு ஆளுக்கு பாப்பதை எடுத்துக்கலாம். இயேசுவின் அங்கியோடு காயங்களின் இரத்தமும் சேர்ந்து ஒட்டி கிடக்கிறது. படை வீரர்கள் ஆடையை இழுக்கும் போது இரத்தம் ஆறாக வெளியேறுகின்றது. நெடிய கொடிய பயணத்திற்கு பின் இயேசு கல்வாரி மலை உச்சியில் ஒரு வழியாய் சிலுவை இறக்கி வைத்து அவர் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வார் என்று நினைக்கையில் அதோ கொடிய பாவிகள் தேவத்தாய் ஆசையுடன் தைத்து போட்ட அங்கியை வெறியோடு கழற்றுகின்றார்கள். தேவன் அந்நேரத்தில் படும் பாட்டை பார்த்தீர்களா மக்களே? என் அன்பு மக்களே, உங்களை தேடி கண்டடையும் பயணத்திலே என் ஆடை இழந்து உருவிழந்து குருதி சிந்திய உடலாய் நிற்கின்றேன். என்னை பார்த்த பிறகும் அக்கிரமத்தை அணிகலன்களாகவும் ஆணவத்தை மணிமாலையாகவும் தற்பெருமையை மணிமுடியாகவும் சூடிக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள். என்னை இழந்து உங்களை தேடுகின்றேன், நீங்களோ தீமைகளில் உங்களை மறைத்துக் கொள்கின்றீர்கள். உங்களிடமிருந்து உருகொலை செய்யும் தீமைகளை எப்பொழுது நீங்கள் களைய முற்படுகின்றீர்களோ அப்பொழுதுதான் நான் உடுத்தப்படுகின்றேன். இறைவனின் மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்க நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். பதினோராம் ஸ்தலம், இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவி இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். இயேசுவை பிடித்து இழுத்து கொடிய யூதர்கள் சிலுவை மரத்தில் கிடத்துகிறார்கள்.
சிலுவை படுக்கையில் படுத்து இரு கரங்களையும் விடித்துக் கொடுக்கின்றார் நம் ஆண்டவர். அவரது கால்களையும் கரங்களையும் கயிற்றால் கட்டுகின்றார்கள் சேவகர்கள். கொடுமையாக ஆணிக்கொண்டு சிலுவையில் அறைகின்றார்கள். ஆணிகளை எடுங்க, வலது கரத்தில் முதல் அடிங்க, இடது கரத்தை அடிப்பதற்கு முன் பலவந்தமா இன்னும் எழுங்க. சிலுவையில் உள்ள துவாரம் இடது கரத்திற்கு நேராக இல்லை, இன்னும் எழுங்கள். டேய், நீ இவன் உடல் அசையாதபடி மார்பில் கையை வைத்து அப்படி அழுத்திக்கல. இரு கரங்களிலும் ஆணிகள் அடிக்கப்படுகையில் அவரது கால்கள் நடுங்குகின்றன. அவற்றை தூக்க முடியாதபடி கயிற்றால் கட்டி உள்ளனர் கொடிய படை வீரர்கள். என் பெரிய மக்களே, சுய இன்பத்தில் ஈடுபடும் போது, சுய லாபத்திற்காக பிறர் பெயரை கெடுக்கும் பொழுது, அவதூறு பேசும் போதும் நீ என்னை சிலுவையில் அறைகின்றாய். குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் போது பெற்றோர் பெரியோர் என்று எண்ணாது மரியாதை குறைவாக நடக்கும் போது நீ என்னை சிலுவையில் அறைகின்றாய். பொது நலனில் சிறிது அக்கறை இல்லாத, லஞ்சம் பகை கடமைகளில் பொறுப்பற்ற நிலை உருவாவதற்கு நீ காரணமாகும் போதும் என்னை நீ சிலுவையில் அறைகின்றாய். நிலம், நீர், காற்று, ஆகாயம் இவைகளெல்லாம் மாசுபடுவதற்கு நீ காரணமாக அமையும் போதும் என்னை நீ சிலுவையில் அறைகின்றாய். இவ்வாறு பலமுறை என்னை நீ சிலுவையில் அறைந்த பின்னும் இன்னும் பலரை சிலுவையில் அறைய ஏன் தேடி அலைகின்றாய்? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். பன்னிரண்டாம் ஸ்தலம், இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாளும் மதலின் மரியாளும் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு நின்ற படை வீரர்கள் அவரை பரிகாசம் செய்ய தொடங்கினர். நீ மற்றவங்களையெல்லாம் காப்பாற்றினாயே, நீ கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்க பெற்றவருமானால் உன்னையே காப்பாத்திக்க பார்க்கலாம். நீ யூதர்களின் அரசனானா உன் உயிரை காப்பாத்திக்க பார்க்கலாம். இவன் யூதர்களின் அரசன் அப்படின்னு எழுதின பலகையை கொண்டு வந்து மாட்டி விடுங்க. அம்மா, அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, இதோ உன் தாய். நான் தாகமாய் இருக்கின்றேன். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய காடி இருந்தது. படை வீரர்களில் ஒருவன் அதில் கடல் காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அவரது வாயில் வைத்தான். அப்போது ஏறக்குறைய நண்பகல் வேளை, நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏலோயி, ஏலோயி, லாமா சபக்தானி, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டி? தந்தையே, எல்லாம் முடிந்தது. என் ஆவியை உம்மிடம் தலை சாய்த்து ஆவியை கையளிக்கிறார்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், பதிமூன்றாம் ஸ்தலம். இயேசுவை தாயின் மடியில் கிடத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அன்னையின் உள்ளத்தில் இவ்வாறு சிந்திக்கின்றார்கள். மகனே, உன்னை இப்படி சாவுக்கு கையளிக்கவா என்று கபரியில் தூதரிடம் ஆம் என்று சொன்னேன். உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவும் என்று சிமியோன் இறைவாக்கினர். இறைவாக்கு உரைத்தது இதை குறித்துதானா? என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டாயே. இப்பொழுது உன் தந்தையின் வீட்டிற்கு நிரந்தரமாகவே சென்று விட்டாயோ? மகனே, என் உள்ளம் படு வேதனை உனக்கு தெரிகின்றதா? இந்த உலகில் எனக்கு யார் இருக்கின்றார்கள்? ஆனாலும் மகனே, உன்னை இழப்பதுதான் கடவுளின் விருப்பம் என்றால் என் உயிரையும் இந்த கொடுமையை பார்த்தாவது மனித குலம் திருந்தும் என்றால், இந்த மனிதர்கள் மனம் மாறுவார்கள் என்றால், உம்மை இழப்பதில் எனக்கு மகிழ்ச்சியே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், பதினான்காம் ஸ்தலம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஐயா, நான் தலைமை சங்க உறுப்பினர்களில் ஒருவன். என் பெயர் சூசை. நான் அரிமத்திய ஊரை சேர்ந்தவன். இயேசுவின் உடலை வாங்கி செல்ல நான் இங்கு வந்திருக்கிறேன். கொஞ்சம் இரு, அரசரிடம் கேட்கிறேன். அரசே, அரிமத்திய ஊரை சேர்ந்த சூசை என்பவர் இயேசுவின் உடலை வாங்கி செல்ல நம் அரண்மனையில் காத்திருக்கிறார். வந்து எடுத்து போக சொல். தேவ மைந்தனின் உடலை அடக்கம் செய்ய எடுத்து செல்கின்றனர். அன்பு உள்ளங்களே, ஊன் இயல்புகளின் செயல்களான தீ ஆவியின் கனிகளான பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, குறிப்பார்த்தல், பில்லிசுனியம், பகைமை, பிரிவினை பிளவு, குடிப்பழக்கம், சண்டை சச்சரவு, இவைகளில் எதுவெல்லாம் நம்மிடம் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் கல்லறையில் புதைப்போம். புனிதமான புதுப்பிறவி எடுப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம்.